மலையாள நடிகையான நஸ்ரியா நசீம் நேரம் திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார். இதற்கிடையே நஸ்ரியாவுக்கு ஹிந்தி படம் ஒன்று நடிக்க வாய்ப்பு வந்திருக்கிறது. சம்பளமாக 45 லட்சம் கொடுக்க முன்வந்துள்ளனர். ஆனால் அவர் அந்த வாய்ப்பை நிராகரித்துவிட்டார். தெலுங்கில் வெதவாடு என்ற பெயரில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற இப்படம் தமிழில் விக்ரம் தாதா என்ற தலைப்பில் வெளியாகிறது. இப்படத்தில் நாக சைத்தன்யா நாயகனாகவும் அமலாபால் நாயகியாகவும் நடிக்கின்றனர். முக்கிய வேடத்தில் பிரபு நடித்துள்ளார். கற்க கசடர திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானவர் விக்ராந்த். அடுத்து பிறவி என்ற படத்தில் முதன்முறையாக ஒரு பாடலை பாடியிருக்கிறார் விக்ராந்த். ஆரம்பம் படத்திற்கு பிறகு நடிகர் அஜித் சிறுத்தை சிவா இயக்கும் படத்தில் நடித்து வருகிறார். சிவா இயக்கத்தில் அஜித் நடிக்கும் 54வது படத்திற்கு வீரம் என்று தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது. தலைவா திரைப்பட பிரச்சனையில் தலையிட்டு அப்படம் வெளிவர உதவ வேண்டும் என முதல்வருக்கு நடிகர் விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். கணினியிலிருந்து உருவாகும் இசை இதயத்தை தொடாது, மூளையிலிருந்து வரும் இசைதான் இதயத்தை தொடும் என்றார் இசையமைப்பாளர் இளையராஜா. சினிமாவின் போக்கை மாற்றி அமைத்தவர் சிவாஜி கணேசன். அவருக்கே சிறந்த நடிகர் விருது கிடைக்கவில்லை. தற்போது நடிப்பு பற்றி 4 ஆண்டுகளாக ஒரு புத்தகம் எழுதி வருகிறேன். இது நாளைய சமுதாயம் பயன்பெறும் வகையில் இருக்கும் நடிகர் நாசர் தெரிவிப்பு. ஹாலிவுட்டில் தயாரான ஆங்கில படம் மெட்ரோ தமிழில் அதே பெயரில் வருகிறது. உலகின் 4வது போக்குவரத்தான மெட்ரோ ரயில் திட்டம் ஆரம்பித்து 50 ஆண்டுகள் கடந்துவிட்டது. நாட்டில் மலிந்துவிட்ட ஊழல் மெட்ரோ ரயில் கட்டுமானத்தில் ஊடுருவினால் என்னாகும் என்பதே கதையாம். இளையராஜா தனது இசைக்குழுவினருடன் சேர்ந்து முதன்முறையாக லண்டனில் இசை நிகழ்ச்சி ஒன்றை நடத்துகிறார். ராஜாதி ராஜா என்ற பெயரில் அங்குள்ள ஓட்டு அரங்கில் வருகிற 24ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கடலின் ஆழத்தை தெரிந்துவிடலாம், ஆனால் இசையின் ஆழம் தெரியாது. அலைகள் ஓய்வது இல்லை, அதே போன்று பாடல்களும் ஓய்வது இல்லை. 50 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள பாடல்களாக இருந்தாலும் மக்களிடம் நல்ல வரவேற்புள்ளது. பி சுசீலா பேச்சு. தலைவா பட விவகாரம் தமிழக அரசுக்கு எதிரான கருத்துக்களை நான் தெரிவிக்கவில்லை. நான் அரசுக்கு எதிரானவன் இல்லை என்று தனுஷ் கூறியுள்ளார். மறைந்த ஹிந்தி நடிகர் ராஜேஷ் கண்ணாவுக்கு அவரது நினைவை போற்றும் வகையில் மும்பையின் பந்த்ரா பகுதியில் ராஜேஷ் கண்ணாவின் ஆளுயர் வெண்கல சிலையை அமைக்க ஒரு தனியார் தொலைக்காட்சி சேனல் சிலை அமைத்தது. மிக விரைவில் தலைவா திரைப்படம் வெளியாகும். அதுவரை பொறுமையோடும் கண்ணியத்தோடும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று என் நெஞ்சில் குடியிருக்கும் அத்தனை பேரையும் அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன் என விஜய் பேச்சு. விஜய் அமலாபால் சத்யராஜ் நடித்த தலைவா திரைப்படம் மும்பை நவி மும்பையில் 40 திரையரங்குகளில் தலைவா திரைப்படம் வெளியானது.